அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்றைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒர்க் பண்றவங்கல இருந்து மேல் ஃபீமேல் எல்லாருமே சொல்ற ஒரு காமன் கம்ப்ளைண்ட், எனக்கு அடிக்கடி நெஞ்சு படபடப்பு வருது, ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படபடப்பு வரும்பொழுது ஹார்ட் வந்து வேகமா துடிக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு குழியில ஒரு அடப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் உருளுற மாதிரி இருக்கும். ஹார்ட் ரிலேட்டட் படபடப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு விரல் நுனியில சுறுசுறுப்பு குத்தலாம், அல்லது நெஞ்சு வலி இருக்கலாம், வேர்வு அதிகமா இருக்கும், என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மயக்கம், ஒரு சோர்வு வந்துருந்துட்டு இருக்கும். அது வந்து எமர்ஜென்சி மெடிக்கல் கண்டிஷன். நாம இப்ப அந்த படபடப்பை பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல. நம்ம டென்ஷனால ஏற்படக்கூடிய படபடப்பு, பால்பிடேஷன் அண்ட் பேனிக் இஷ்யூ, பய நோய், பதட்ட நோய், இதான் நம்ம பார்க்க போறோம். திடீர்னு படபடப்பா வரும், மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு என்ன பண்றதுன்றதே தெரியாது. நீங்க மெயினா மைண்ட் பண்ண வேண்டியது உங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்து நீங்க பாத்துக்கணும். சில பேருக்கு நிறைய வயிறு முட்டை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும், அவங்களுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ இந்த பால்பிடேஷன் அல்லது பேனிக் இஷ்யூஸ்க்கான ரீசன்ஸ் என்னன்றத, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த படபடப்பு வந்து வரலாம். ஹெவி எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த படபடப்பு வந்து வரலாம். ஆங்ஸைட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பதட்டம், மனசோர்வு, கவலை கோளாறு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு இந்த படபடப்பு வந்து வரலாம். காஃபி டீ அதிகமா குடிச்சாலும் இந்த படபடப்பு வந்து வரலாம். நிக்கோட்டின், ஸ்மோக், சில மெடிசன்ஸ், சில இன்ஹேலர்ஸ், இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுதும் உங்களுக்கு இந்த படபடப்பு வந்து வரலாம். மென்சஸ் டைம்லயும் அல்லது பிரெக்னன்சி டைம்லயும் ஹார்மோன் சேஞ்சஸ்னால உங்களுக்கு இந்த பால்பிடேஷன் வந்து வரலாம். தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பால்பிடேஷன் வந்து வரலாம். டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து அதிகமா சாப்பிட்டாலும் இந்த பால்பிடேஷன் வந்து வரலாம். பிளட்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சு அப்படின்னாலும் இந்த பால்பிடேஷன் வந்து வரலாம். பிளட் லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் இந்த பால்பிடேஷன் வந்து லோ பிளட் குளுக்கோஸ் இருந்தாலும் இந்த பால்பிடேஷன் வந்து வரலாம். பால்பிடேஷன் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமீடியட்டா டாக்டர் கன்சல்ட் பண்ணி பால்பிடேஷனுக்கான காரணம் என்ன, இது நார்மலா அப்நார்மலா அப்படின்றத வந்து நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து. ஓகே, இப்போ உங்களுக்கு பிசிக்கலா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு பால்பிடேஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, பேனிக் இஷ்யூ மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுடைய பேனிக் இஷ்யூக்கான காரணம் என்ன, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி, இரிட்டபிலிட்டி இதெல்லாம் இருக்கா, எதனால உங்களுக்கு அந்த படபடப்பு வருது, உங்களுக்கு மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பால்பிடேஷன் வந்து அடிக்கடி வர்றதுல இருந்து விடுபடலாம். சோ பால்பிடேஷன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. பிசிக்கலா எந்த ஒரு இஷ்யூமே இல்ல, பட் எனக்கு சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்கு அப்படின்னா நீங்க கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது. சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.